ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சர்வதேச பகுப்பாய்வாளர், மூத்த ஊடகவியலாளர் பிரசாந்த் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஜீவா. சர்வதேச அரசியல், இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறுகின்ற அரசியல், ஆசியாவில் நடைபெறுகின்ற மாற்றங்கள், இதற்கும் ஐரோப்பிய சூழலுக்கும் உள்ள ஜியோ பாலிட்டிக்ஸ், இதெல்லாம் குறித்து ரொம்ப நுட்பமாக தொடர்ச்சியாக காணொலிகளை பதிவிட்டு வரீங்க. ஒரு தமிழ்நாடு சார்ந்த பத்திரிகையாளராகவும் உலகம் சார்ந்து பார்க்கும்போது இங்கே நடக்கிறதுக்கும் இந்த அசைவுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கூர்மையாக பேசி வருவீர் என்கிற முறையில், இப்போ உலகமே கவனித்து வரக்கூடிய ஒரு அரசியலுங்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை தான். அதுவும் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அது ஹமாஸ் வெர்சஸ் இஸ்ரேலாக மாறிச்சு. இப்போ ஹிஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேலுங்கிறது ரொம்ப அடுத்த கட்ட செய்தியாக இருக்குது. அதுவும் ஈரானுடைய அணு ஆயுத கடங்கை போட்டு அடிங்கப்பா அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஐடியா கொடுக்குறாரு. ஐநா சபை எதிர்த்தா ஐநா சபையை உள்ளே விடாதுங்கிற அளவுக்கு நெதன்யாகு வந்து பேசக்கூடிய நிலை வந்திருக்கு. இப்போ அங்கே பீஸ் கமிட்டி அமைத்து லெபனானில் சண்டை போடுற இடத்துக்குலாம் ஒரு செஞ்சிலுவை சங்கம் மாதிரி இருக்கிற அமைப்பினர் மீது கூட குண்டுமலை பொழிந்திருக்காங்க. இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட லெபனானில் வந்து 22 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. தொடர்ந்து லெபனானில் வந்து குண்டுமலை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இதனுடைய அடுத்த கட்டம் என்ன? இது எப்படி போகும்? நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த லெபனானில் இருக்கக்கூடிய பீஸ் கீப்பர்ஸ், அந்த பீஸ் கீப்பர்ஸ் மேலே தான் அட்டாக் நடத்தியிருக்காங்க. உலக நாடுகளே ரொம்ப ஷாக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த பீஸ் கீப்பர்ஸ் மேலே நடத்தியிருக்கக்கூடிய அட்டாக். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கும்ல, அந்த நாடு எது அப்படின்னா ஐரிஸ், அயர்லாந்து அப்படிம்பாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த நாட்டினுடைய இராணுவ வீரர் மொத்தம் 31,000 பேர் இருக்காங்க. அந்த 31,000 பேரும் எந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னா ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இல்லை, ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய லெபனானில் வந்து உட்காடுறாங்க. இவங்க எதுக்காக அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னா அந்த நாட்டுக்கான பாதுகாப்பு அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்து உட்கார வைக்கிது. ஏன் அவங்கள வந்து அங்கே உட்கார வைக்கிறாங்கன்னா ரொம்ப பதற்றமான இடம் அப்படிங்கிறதுனால. அப்போது அவங்கள போய் இஸ்ரேல் என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணுது. இது எவ்வளவு பெரிய வன்மம், இது எவ்வளவு பெரிய அக்கிரமமான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அதாவது நாங்கள் தீவிரவாதிகளை தான் தாக்குகிறோம், ஹிஸ்புல்லா தலைமையகத்தை தான் தாக்குகிறோம், இப்போ இதே மாதிரி தான் ஹமாஸை தாக்குறோம்னு சொன்னாங்க. ஆனால் குண்டு போட்டது ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில், ஸ்கூலில். கேட்டால் அவன் அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கான் ஹமாஸு, சுரங்கப்பாதை வழியாக அவன் ஆஃபீஸ் இருக்குன்னா சொன்னாங்க. அப்போ பெரும்பாலும் இவங்க வந்து அவங்களால் பயங்கரவாதிகள் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த போராளி குழுக்கள் மீது போடுவதை விட அந்த நாட்டில் இருக்க குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், ஸ்கூலு, இதை டார்கெட் பண்ணி தான் மேக்ஸிமம் குண்டு போடுற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது இதோட ஃபார்வர்ட் ஸ்டெப்பு எங்கே போய் நிற்கிதுன்னா, உலக நாடுகளெல்லாம் என்னை பார்த்து நீ பயப்படணும். ஏன் அப்படின்னா நான் அமெரிக்காவோட ஆதரவாளர். இஸ்ரேல் என்ன சொல்லுது? நான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு முக்கியமான பார்ட்டி, நான் ஐநா சபையவே அடிக்கிறேங்கிறாங்க. ஐநா சபையை போய் அடிக்கிறேன்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலு, அதனால தான் ஐநா சபையால் நியமிக்கப்பட்ட அந்த 31,000 பேர் மேலே அடிக்கிறான், அதனுடைய இராணுவ தளம் இதே கை வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விதிமுறைகள் அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இஸ்ரேலுக்கு எல்லா நாடுகளும் ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நெதன்யாவுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் போட்டு 45 நிமிஷம் பேசியிருக்காரு. இந்த 45 நிமிஷம் பேசின விஷயத்தை எஸ்டர்டே பேசியிருக்காரு. பேசின விஷயத்தை 24 ஹவர்ஸாக வெள்ளை மாளிகை என்ன பேசினாங்கிறத வெளியிடவே இல்லை, வெளியிடுறதுக்கு தைரியமும் இல்லை. ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய பைடன் 8 மணிக்கு தூங்க போயிடுவார், அது பத்திரிகைகள்லேயே வந்திருக்கக்கூடிய செய்தி. அதுக்கு முன்னாடி இவர் பேசிட்டு போய் படுத்துட்டார், 24 மணி நேரம் செய்தியே போடல. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கவசம் கொண்டு நாங்கள் இஸ்ரேலை பாதுகாக்கோம்னு அமெரிக்காவிலன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த லெபனானில் இருக்கக்கூடிய அந்த பீஸ் கீப்பர்ஸ் மேலே அட்டாக் நடத்தியிருக்கிறது, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, நான் எவ்வளோ பெரிய இனம்னு நீ பார்த்துக்கோ, எனக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கான், அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதம் தீர்ற வரைக்கும் என் நாட்டில் நான் தான் இங்கே கிங்கு, என்னுடைய லெவல் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்மோட்ரிச்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அந்த ஆள் பேசியிருக்காரு. கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க, நான் இஸ்ரேல் மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான் மட்டும் கிடையாது, எனக்கு குவைத்து, கத்தாரு, சவுதி அரேபியா, ஓமனு, இந்த எல்லா நாடுகளையுமே நான் என்னுடைய பறந்துபட்ட தேசத்தை உருவாக்கி காட்டுவேன் அப்படின்னு ஒருத்தன் சவால் விடுறானா? ஒன்று அவன் முட்டாளாக இருக்கணும், இல்லை அவனால் முடியும்னு நினைக்கிறதுனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான்.
அப்போது இதை பூரா பார்த்துக்கிட்டு கம்முன்றிருக்காங்க உலக நாடுகள். ஒருத்தர் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பேன்னு வாலண்டியராக சொல்கிறான். ஐக்கிய நாடுகள் சபையில் போய் வந்து ஒரு இஸ்ரேலிய அம்பாசிடர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்காரனும் எந்திரிச்சு போயிடுவான். நீங்கள் யூஎன்எஸ்சி மீட்டிங்கை தொடர்ச்சியாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன், வெளியில் எந்திரிச்சு போயிடுவாங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க பேசினாங்கன்னு. அப்போ மட்டும் நம்ம ஊர் பார்லிமெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது கேமராவை திருப்புகிற மாதிரி இவங்க திருப்பிட்டு மீதி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் மறைச்சிடுவாங்க. ஆனால் கத்தாருடைய அல்ஜசீரா மாதிரியான செய்தி சேனல் மட்டும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வெளியில் போடுவான். அதனால தான் அல்ஜசீரா சேனலையும் முடக்க பார்த்தாங்க. இப்போ நம்மள மாதிரியான பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோட நம்ம ட்விட்டரில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னையா நடக்குது இங்கே அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அந்த வகையில் நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளராக நம்ம அறிமுகமாகிறோம். அப்போ அங்கேருந்து நடக்கக்கூடிய செய்திகள்லாம் கேட்குறோம். இது வரைக்கும் வந்து பாலஸ்தீனத்தில் மட்டும் மொத்தம் 103 பத்திரிகையாளர்களை கொலை பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் நாட்டுக்காரன். அப்போது உலகத்தினுடைய அமைதி புறான் சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல இருக்குல்ல. அப்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமெரிக்கா வந்து தாங்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டி பதச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம இந்தியா கேட்குறாங்க. இந்தியா வந்து இப்போ பிஜேபி காங்கிரஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வெளியில் அவுட் ஆஃப் சைடில் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா யூஎன்எஸ்சியில் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்கும்போது கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. காரணம் என்னென்னா இஸ்ரேல் ஆதரவு. காரணம் என்னென்னா இஸ்ரேல் ஆதரவா பாலஸ்தீன ஆதரவா அப்படிங்கிறது இல்லை. இந்த 5 நாடுகளும் சேர்ந்து எந்த தீர்மானத்தையும் கொண்டு வர மாட்டாங்க. போரை நிறுத்துறதுக்கும் வழிவகை இல்லை. அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பூரா விற்று முடித்தா மட்டும்தான் அவன் இந்த போரையை நிப்பாட்டுவான். அப்போ இதை தாண்டி வேறு யார் வருவா? அப்போ இந்தியாவை கூப்பிடு அப்படிங்கிறாங்க, யூஎன்எஸ்சியில் சீட்டு தரேங்கிறாங்க. அதனால தான் நம்ம ஜெய்சங்கர் வந்து இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் அவர் வந்து ஃபாலோ அப்பில் இருக்கார். உள்நாட்டு பிரச்சனைகள்ங்கிறத தாண்டி வெளிநாட்டு கொள்கையில் இந்தியா வந்து இதை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது. நமக்கு உட்காந்துருக்கிறதுக்கு சேர் வந்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறத அந்த அளவுக்கு வந்து அவங்க நமக்கு சேர் கொடுக்கறத பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஜீவா. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கொடுப்பது மூலமாக அவங்களுக்கான ஜியோ பாலிட்டிக்ஸில் லாபம். ஆமாம், இப்போது அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கு, இந்தியா வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருக்க போதா? அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போதா? ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போதா? அதுதான் க்வெஸ்சன். இப்போ நீங்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினும் பெஜஸ்கியானும் வந்து யார், ஈரானுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருல மக்களால், அவரும் இன்றைக்கி மீட் பண்ணுறாங்க. குர்திஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏரியாவில் மீட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய வார் வந்து அடுத்து ஆரம்பிக்க போதா, இல்லை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போரை வந்து நிப்பாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஈரான் வந்து ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேல் அடித்தாங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து இப்போ அடித்த, இப்போவும் ஒரு தடவை அடிச்சிட்டாங்க. திருப்பி நீ அடிச்சின்னா என்னுடைய தாக்குதலில் இஸ்ரேலுங்கிற நாடே இருக்காதரா, 1948 நக்மா மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்கிடுவேண்டா அப்படின்னு ஈரான் வந்து எச்சரிச்சிட்டாங்க. இவன் எங்கே போய் அழுதுகிட்டே எங்கே போய் சொல்கிறான், நெதன்யாவுக்கு டேரெக்டாக அமெரிக்கா கிட்டே போய் சொல்கிறான், நீ ஏடா செல்லாம் கவலைப்படுற அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிங் மைண்டோட வந்து அமெரிக்கா வர்றதுக்கு பின்னாடி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயில் கிரைசிஸை ஏற்படுத்துறது, பொருளாதார தட்டுப்பாடை ஏற்படுத்துறது, ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கிறது, எப்படி கியூபாவை ஒரு பீரியடில் வந்து நசுக்கி ஒடுக்க பார்த்தாங்களோ, சர்க்கரை உற்பத்தியை வந்து கம்மி பண்ணி அவங்கள வந்து எவ்வளோ சோர்ஸ் வச்சுருந்தாலும் உன் நாட்டுக்குள்ளேயே நீ வச்சுக்கணும், வெளியில் கூட விற்க முடியாதரான்னு சொன்னாங்களோ, ஆனால் அவன் படிப்பை வச்சு வெளில வந்தாங்க. அதே மாதிரி ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயிலை ஒபக் ப்ளஸ் ஒபக் டீம் அப்படின்னு சொல்லுவோம், ஒபக் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஈரானை காப்பாற்ற முடியலைன்னா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையுமே நான் அடிச்சு நொறுக்கிடுவேன்டான்ட்டு. அதனால தான் அணு ஆயுத அந்த பரவல் தடை சட்டத்திலேருந்து நான் வெளியில் வரப்போகிறேன்னு ஈரான் மிரட்டல் விட்டுருக்கேன். இதை பார்த்தா அமெரிக்கா நடுங்கி போயிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் கடைசியில்? ஈரானை எவனை அட்டாக் பண்ணவே முடியாது. இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் பூரா வந்து நீ கொடுத்துக்கிட்டே இரு, அவன் அப்படியே வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதான், திருப்பி அடிக்கவே முடியாது ஈரானை. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இஸ்ரேல் அடிச்சிச்சு அப்படின்னா பெரிய அளவிலான விளைவுகள் ஏற்படும்னு இஸ்ரேலுக்கு தெரியும். அதனால தான் எல்லாத்தையும் போத்திக்கிட்டு இப்போதைக்கு கம்முன்னு இருக்கேன். இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், பொதுவாக ஈரான் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. இந்தியா போன்ற நாடுகள்லாம் எப்போதுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு மரபுடையவர்கள். இப்போது ரஷ்யாவா அமெரிக்காவானா ரஷ்யாவோட எப்படி ஒரு சகோதரத்துவத்தை பேணுகின்ற பண்புங்கிறது இந்தியாவுக்கு எப்போதும் உண்டு. சுதந்திர காலத்திலிருந்து யாசர் அரபத்தோடு நெருங்கிய வரலாறு வந்து இந்தியாவுக்கு எப்பவும் உண்டு. ஸோ இப்படியான ஒரு சூழல் பொதுவாக இருந்தாலுமே இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய அந்த 7 சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய 7 நாடுகளும் அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்குது. இன்னும் சரியாக சொல்லப்போனால் அமெரிக்காவை அவர்களால் எதிர்க்க முடியாது. அந்த மன்னர்களால், அதை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் ஒருபோதும் சவுதி பார்த்தீங்கன்னா யார் அவங்களுக்கு எதிரின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனா யாருன்னா ஹவுதி தான் அவங்களுக்கு எதிரியாக இருக்குது. ஏமனில்
இப்படி ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, எந்த முஸ்லீம் குழுக்கள் பாலஸ்தீனத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக யார் இருக்குன்னா சவுதி இருக்கு. நிச்சயமா இப்போ அந்த சவுதி அந்த நாடு, அப்போ அந்த நாடுகள்லாம் ஈரானுக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ணோம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்ன மனநிலை இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் இருக்கிற சிக்கலில் அவங்க அமெரிக்காவுடைய பெப்பட்டா தான் ஏழு முஸ்லீம் நாடுகளும் இருக்கிறாங்க, அந்த சவுதி நாடுகள். அப்போ அவங்கள எப்படி ஈரானை ஆதரிப்பாங்க, லெபனானை ஆதரிப்பாங்க, பாலஸ்தீனத்தை ஆதரிப்பாங்க? சவுதி ஒரு பீரியடில் ஹவுதியோட போர் பண்ணாங்க, ஹவுதிகளோட போர் பண்ணாங்க. ஹவுதிகள் வந்து ஒரு பழங்குடிகள். தமிழ்நாட்டு சேனல் மட்டுமல்ல, இந்திய சேனல் மட்டுமல்ல, வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஹவுதிகளுக்கு நம்முடைய சைட்லேருந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்த பேருங்கிறது ஹவுதிகள் பழங்குடிகள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த மண், ஓமன், ஓமனில் இருக்கக்கூடிய ஹவுதி அவங்க ட்ரைப்ஸ், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரைபில் அவங்க பழங்குடிகள் அந்த நாட்டில். அப்போது அந்த பேரை சொல்லி அவங்கள ஃபஸ்ட்டு சொல்கிறது நம்ம தான், சரிங்களா? அப்போது இந்த ஹவுதிகளோடு இவங்க சவுதி அரேபியா ஒரு கட்டத்தில் போர் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சவுதி அமெரிக்காவினுடைய அடிமை அப்படிங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிது. எங்கன்னா, அப்படியா, பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தை சவுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ட்ரேடில் பெரிய அளவிலான மாற்றங்கள், டாலர் வந்து டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து அடுத்து ஒரு 10 வருஷத்தில் இருக்குங்கிறாங்க. அப்போது இந்த டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பை யார் உருவாக்குறான்னா, அதுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்ததே ஈரான் அப்படிங்கிற நாடு. ஈரான் என்ன பண்ணுது, டேய் நீ நானும் ஒன்றுடா, நீ சியாங்கிற நான் சன்னிங்கிறேன், அதெல்லாம் வேணாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம், நம்மகிட்ட தான்டா செல்வம்லாம் இருக்குது, பெட்ரோ டாலரை முதல்ல கேன்சல் பண்ணி தூக்கி போடுறா, அமெரிக்காவை தூக்கி போட்டு பார்த்துக்கலாம், இஸ்ரேலா நம்மளான்னு பார்த்து. பொருளாதாரம் அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்குங்கிறாங்களே, பொருளாதாரம் அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் அந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை சவுதி கேன்சல் பண்ணிடுச்சு. அப்போ அமெரிக்காவுக்கு இனிமேல் அது என்ன விஷயம்னா, டாலருக்கு டாலரை கொடுத்து தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது. இப்போ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்க நாணயத்திற்கு இணையாக எவ்வளவு, இப்போ நமக்கு 1 ரூபானா அங்கே 83 ரூபா, இந்த வேறுபாடு எங்கிருந்து வருது அப்படிங்கிறத. குவைத்து தான் ரொம்ப காஸ்டிங் வாங்க வேர்ல்டில், குவைத்துலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கான கரன்சி இருக்குது. இந்த கரன்சி அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்கா அந்த நாணய சீர்திருத்தம் இருக்குல்ல, அதில் அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறதா உலகத்துக்கு கணக்காட்டி ஏமாத்தினாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, சவுதி என்ன பண்ணுது, என்னோட ருப்பிக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய கரன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இனிமேல் வியாபாரமே பண்ண போகிறேன், நான் இனிமேல் டாலரை வச்சு வியாபாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய இருக்குது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண உடனே பயம் வருது இல்லை, எங்கிருந்து அந்த பயம் வருது? இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டாக ஏன் இப்போ சவுதி போய் நிற்கிது அப்படின்னா, பெட்ரோ டாலரை கேன்சல் பண்ணிட்டு வா, நான் அவனை சேர்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே தான் அவனுக்கான ஆயுதங்களை ஈரான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, சவுதி அரேபியாவில் கொண்டு போய் தன்னுடைய தளத்தை வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. நான் இந்த இடத்துல வச்சு இன்னொருத்தனை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்குறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது, டேய் உனைய காப்பாற்றிக்கிறதுக்கு ஆயுதங்கள் தான் தேவை, நான் உனக்கு ஆயுதங்கள் தரேன் அப்படின்னு ஈரான் சொல்லுது. இதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ அமெரிக்கா தனித்து விடப்பட்டு இருக்கிறது. நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு இப்போ தன்னுடைய போர்க்கப்பலை லெபனானுக்கு ஆதரவாக போய் நிப்பாட்டுது. ஃப்ரான்ஸுங்கிற நாடு வந்து நேட்டோ படைகள் இருக்கக்கூடிய நாடு ஜீவா, அது வந்து எங்கே வந்து நிற்கிது பாருங்க, இப்போ லெபனானுக்கு ஆதரவாக வந்து நிற்கிது இல்லை. அப்போது இந்த இடத்துல வந்து அமெரிக்கா டோட்டலாக தனிமைப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ தனிமைப்படுத்தப்பட்ட அமெரிக்கா இப்போ எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய அஜெண்டா வந்து மாறி நிற்கிறது, G7 வெர்சஸ் பிரிக்ஸ் அப்படின்னு வந்து மாறி நிற்கிது. ஓ, பிரிக்ஸ் இறங்குது, ரஷ்யா பிரிக்ஸ், நம்ம பிரிக்ஸில் நம்ம ஒன் ஆஃப் த மெம்பர். அப்போ G7 நாடுக்கு எதிராக பிரிக்ஸ் வந்து உள்ளே வந்துடுது. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் இப்போ கியூபாவும் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க, மலேசியா ஏற்கனவே வந்துட்டாங்க, ஈரான் ஏற்கனவே இருக்காங்க, சவுதி அரேபியா உள்ளே வந்துருச்சு. அப்போ அமெரிக்கா பார்த்து பயப்படுறாங்க, யாரை பார்த்து அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பை பார்த்து. இதுதான் இப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இந்தியாவை அதனால தான் தன் பக்கம் இருக்க பார்க்குற, இந்தியாவை அமெரிக்கா பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இங்கே G7 கூட்டமைப்பில் நம்ம கிடையாது, நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்கோம். அந்த கூட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போரை நடத்தவும் முடியலை, போரை நிப்பாட்டுறதுக்கான வழியும் தெரில. நெதன்யாகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூதர் போரை நிறுத்துகிற மாதிரி ஐடியாவும் அவருக்கு இல்லை. இதனால தான் அங்கே போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும், ஆயுதங்கள் இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டு விளையாடுவோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பாணி. இப்போது இதான் சுச்சுவேஷன். இப்போ சர்வதேச அளவில் அல்ஜிசீரா போன்ற ஊடகங்கள் தான் இது போன்ற உண்மைகளை வீடியோக்களை வெளியிடுறாங்க.
நிச்சயமா. மற்ற ஊடகங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க சர்வதேச அளவில். ஈவன் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்னா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி வந்து பத்திரிகைகளை வந்து தனது வசமாக வச்சுக்கிட்டு அது டோட்டலாக வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எடிட்டர்ஸால் எப்படி செய்தி வெளியிட முடியும், அந்த மாதிரியான சுச்சுவேஷன். பட் அல்ஜசீரா அப்படி கிடையாது, கத்தாருடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய இடத்துலையே போய் மிரட்டினாங்க, ஆஃபீஸ்லேயே போய் மிரட்டி அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க, எங்கே பாலஸ்தீனில். ஆனால் அல்ஜசீரா தொடர்ச்சி நான் செய்தியாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி இப்போ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 103 பத்திரிகையாளர்களை இழந்த பிறகு இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் ஜீவா துடிக்கும், பார்க்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக இருக்குன்னு தெரியல. என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை மேலேயே, என் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை மேலேயே எப்படி கை வைக்கும் போது நமக்கு வந்து ஒரு பரிதவிப்பு வருமோ அந்த அளவிற்கு இந்த செய்திகளை பார்த்து முத பத்திரிகையாளர் சாகும்போது, அக்டோபர் 7 பிறகு முத பத்திரிகையாளர் சாகும்போது ஒரு பத்திரிகையாளனா எனக்கு கோவம் வந்துச்சு. அந்த கோவம் தான் தொடர்ந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செய்திகள் என்னதான்டா இங்கே நடக்குது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் அது தெரியலன்னு அது தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த அரசியல் வேறு வகையில் மாறுது அப்படிங்கிறீங்க, ஏன்னா இப்போ வந்து அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் கம்யூனிச நாடுகள், அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் இருந்தாலும் அவர்கள் வந்து பெரிய அளவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இல்லை, அப்படியே ஒரு வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் அமெரிக்கா எதிர்ப்பு இருக்குது, அப்படி தான் அவங்க அணுகுவாங்க அந்த விஷயத்தை. பொலிவியா, அர்ஜென்டினா, கியூபா இது மாதிரியான கம்யூனிசம் பேசுகின்ற அமெரிக்க எதிர்ப்பு பேசுகிற நாடுகள் கூட இந்த பிரச்சனையில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வெளிப்படையாக வரலை, ஆனால் அவர்கள் அமெரிக்க எதிர்ப்பு தான். இது நேற்று வரைக்கும் ஜீவா, இன்னைக்கு சுச்சுவேஷன் மாறி, அதான் சொல்கிறேன், அது எல்லாமே மாறி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்னது இவங்களாம் கூட வந்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்க எதிர்ப்பு பிரதானம். ஆனால் இந்த முஸ்லீம் நாடுகளான வளைகுடா நாடுகள், 7 இந்த 7 நாடுகளும் இப்போது அமெரிக்கா எதிர்ப்பு, ஈரான் ஆதரவுங்கிற நிலைப்பாடுக்கு வந்திருக்குங்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான புள்ளி, ஏன்னா அவன் என்ன தான் அவன் முஸ்லீம் நாடாக இருந்தாலும் அவன் அடிப்படையில் அமெரிக்க கேபிட்டலிஸ்ட்டுக்கு ஆதரவாகவும் அவங்களுடைய பெப்பட் கவர்மெண்ட்ஸாகவும் தான் அங்கே மன்னராட்சிகள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அவர்களே இல்லைப்பா நம்ம பொருளாதாரத்தை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஈரானுடன் அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். ஈரான், ரஷ்யா, கியூபா, பொலிவியா, அர்ஜென்டினா, ஈவன் ஃப்ரான்ஸ், அங்கே உள்ள பிரிக்ஸ் படைகள், இவை எல்லாம் சேரும்போது மிகப்பெரிய ஒரு சர்வதேச அழுத்தத்தை அமெரிக்காவுக்கும், அமெரிக்காவை ஆட்டுவிக்கின்ற இஸ்ரேலுக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புள்ளி. இன்னொரு கூடுதல் தகவல், பொலிவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பொலிவியா, அந்த கண்ட்ரி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஐசிசின்னு சொல்லுவாங்க, அந்த கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க, அந்த பெட்டிஷனில் துருக்கியும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, ஈவன் நெதன்யாகுவா போர்க்குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனில் நாங்களும் இப்போ வாலண்டியராக வந்து நானும் வந்து அந்த கேஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு பொலிவியாவும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதுவும் வந்து அவங்களுக்கு பெரிய அளவிலான நெகட்டிவ் தான். ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் யார் சொன்னால் கேட்கும்னா ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னால் கேட்கும், இந்த பக்கம் ஐரோப்பியன் கண்ட்ரீஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இப்போது சைலண்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் காசு கொடுத்து உதவுனங்க பூரா பூரா, டே உக்ரைன் மேலே இவ்வளவு காசு கொடுத்து வீணாக்கிட்ட காசை பூரா, ஜெர்மனியுடைய ஜிடிபி டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜெர்மனுக்கு. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இப்போ தான் ஒலிம்பிக் போட்டிகளாக நடத்தி முடிச்சிருக்காங்க, அவங்களும் சத்தம் இல்லாமல் இருக்காங்க, இப்போ மேக்ரோனும் சத்தம் இல்லாமல் இருக்கார். இப்படிப்பட்ட நிலையில் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து முழுக்க முழுக்க இதை பற்றி அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு அமெரிக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்குது, ரஷ்யா மட்டும்தான். ஸோ ரஷ்யாவும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக ஆயுதங்கள் வழங்கிட்டு இருக்கு, வடகொரியா டைரெக்டாக ரஷ்யாவுக்கு வந்து இப்போ ஆயுதங்கள் அனுப்பிச்சிருச்சு, அதோடு சேர்த்து இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வடகொரியாவிலேருந்து ஆர்மி வந்து ரஷ்யாவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு, இந்த லெபனானுக்கு ஆதரவா, அதாவது டைரக்டா ரஷ்யாவுக்கு ஆதரவா போயிருவாங்க, அவங்க ரஷ்யால இருந்து டைரக்டா சிரியாவுக்கு போயிருவாங்க. சிரியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சிரியால இருந்து இந்த World War III அப்படிங்கிறது, இன்னைக்கு ஜீவா டுடேல நான் சொல்றேன், World War III அப்படிங்கிறது சிரியால இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறாங்க. ஓ, சிரியாவில் தான் தொடங்குது, சிரியாவில் இருந்து தான் 3வது உலக போர் தொடங்குவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிரியால தான் 1960s தொடக்க காலகட்டத்தில் ரஷ்யா வந்து அதை ஆக்குப்பை பண்ணுச்சு. அதற்கு பிறகு ரஷ்யாவினுடைய படைகள், இப்போ அமெரிக்காவினுடைய படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து அடி வாங்கிட்டு ஓடினாங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே அமெரிக்க படைகள் இருக்கும், ரஷ்ய படைகள் இருக்கும். அப்போது ரஷ்யாவினுடைய படைகள் வந்து சிரியாவில் இருக்குது. இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இன்னும் ரஷ்யா திருப்பி அடிக்கலை.
அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஈரானை விட்டு இஸ்ரேலை அடிக்க வச்சாங்க. இப்போ ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரசிடெண்ட்டும் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் நம்ம இதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும். அப்படி நிகழும் போது சிரியாவில் இஸ்ரேல் கொடுத்த தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா வந்து ஈரானை விட்டு அடிக்க வைக்க போதா, இல்லை ரஷ்ய படைகளே டைரெக்டாக இறங்கினாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஜீவா. ரஷ்யாவினுடைய படைங்கிறது அவ்வளோ பெரிய ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கக்கூடியது, அவங்க வச்சுருக்கக்கூடிய மிசைல்ஸ்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாது. S-400 உள்ளிட்ட வான்வெளி தாக்குதல், வான்வெளி பாதுகாப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. பெரிய அளவிலான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ அவங்க உள்ளே என்றானாங்க அப்படின்னா இஸ்ரேலுங்கிற நாடே இல்லாமல் போயிடும். 1948 எப்படி ஒரு இஸ்ரேலுங்கிற தேசம் வந்து உருவாகிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரூத் சைல்டு அப்படிங்கிற ஒருத்தர் யூகேக்கு பெரிய அளவில் காசு கொடுத்து உருவாக்குற வரலாறுலாம் நம்ம அறிந்த ஒன்று தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காசு கொடுத்த வாங்கின தேசம் தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த பாம் தான் தூக்கி போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இஸ்ரேல் காலி ஆகிடும். அமெரிக்கா கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். நவம்பர் 4 அமெரிக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஜீவா. அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ரெண்டு கட்சிகள் தான். அந்த ரெண்டு கட்சிகளில் யார் ஜெயிக்க போகிறா, ட்ரம்ப்பா கமலா ஹாரிஸான்னு. ட்ரம்ப் யாருக்கு ஆதரவுன்னு உங்களுக்கு தெரியும், கமலா ஹாரிஸ் வந்து யாருக்கு ஆதரவுன்னு தெரியும். இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் வந்து உட்கார போகிறாங்க, இந்த எலெக்ஷனை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ரஷ்யா முந்திக்கிட்டு இஸ்ரேலை முடிச்சு விட்டுச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி வரும். ஸோ இதை வந்து உட்காந்து பேசி இந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்குவாங்களா, இல்லை இறங்கி அடிக்கலாங்கிற முடிவு எடுக்க போகிறாங்களாங்கிறத வித்தின் 24 hours அப்புறம் தெரிய வரும். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு சர்வதேச அரசியலில் மாற்றத்தை சொல்லியிருக்கீங்க. சர்வதேச அரசியலில் இதுதான் இஸ்ரேல், இதுதான் பாலஸ்தீன்னு மக்களுக்கு தெரியும். இவன் குண்டு போடுறான், இவன் சாகுறான், இவன் திருப்பி தாக்குறான். ஆனால் இதுவரையும் நீங்கள் பார்த்த வேர்ல்டு வேறு, வேர்ல்டு பேட்டர்னே மாறப்போகுது. உலக ஒழுங்குன்னு சொல்லுவாங்க, அதுவே மாறப்போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அல்ஜீசீரா போன்ற ஊடகங்கள் எப்பேற்பட்ட வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. உலகப்போர் தொடங்குவதற்கான ஆயத்தம் ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தரும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு தரக்கூடிய செய்திகளை எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி ஜீவா.